சட்டப்பேரவைக்குள் குட்கா எடுத்து சென்ற விவகாரம் தொடர்பாக பேரவைச் செயலாளர் மனு தாக்கல் செய்திருக்கிறார். இதுகுறித்து கூடுதல் விவரங்களை தருவதற்காக எமது செய்தியாளர் மகேஸ்வரி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் மகேஸ்வரி, பேரவைச் செயலாளர் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறார். இதில் என்னென்ன மனு தாக்கல்களா, இதில் என்னென்ன குறிப்பிடப்பட்டிருக்கிறது, இது குறித்த விரிவான தகவல்களை சொல்லுங்க. 2017 சட்டப்பேரவைக்குள் குட்கா கொண்டு வந்ததாக அனுப்பப்பட்ட உரிமை குழு நோட்டீஸை எதிர்த்து எதிர்க்கட்சி தலைவரான திமுக தலைவர் மு க ஸ்டாலின் உட்பட 18 எம்எல்ஏக்கள் தாக்கல் செய்த வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி அமர்வானது நோட்டீஸில் அடிப்படை தவறுகள் உள்ளதாக கூறி ரத்து செய்து ஆகஸ்ட் 25 தீர்ப்பு ஒன்றை வழங்கியிருந்தார். மேலும் இந்த விவகாரத்தில் உரிமை மீறல் இருப்பதாக கருதினால் மீண்டும் நோட்டீஸ் அனுப்பி உரிய விளக்கங்களை பெற்று நடவடிக்கை எடுக்கலாம் என்று தலைமை நீதியரசர் அமர்வானது உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருந்தது. அதன் அடிப்படையில் நாம் பார்த்தோம் என்றால் இந்த குட்கா வழக்கானது மீண்டும் விசாரணைக்கு வந்த போது 2வது முறையாக அனுப்பப்பட்ட நோட்டீஸை எதிர்த்து திமுக தலைவரான மு க ஸ்டாலின் உள்ளிட்டோர் தாக்கல் செய்த வழக்கை செப்டம்பர் 24 விசாரித்த தனி நீதியரசரான புஷ்பா சத்யநாராயணன் அவர்கள் நோட்டீஸுக்கு இடைக்கால தடை விதித்து வழக்கு குறித்து பேரவைத் தலைவர் மற்றும் செயலாளர் உரிமைக்குழு மற்றும் உரிமைக்குழுவினுடைய தலைவர் பொள்ளாச்சி ஜெயராமன் அன்று பதிலளிக்கவும் உத்தரவிட்டிருந்தார். இந்த தடைக்கு நீக்க கோரியும் தனி நீதிபதிகளுடைய உத்தரவை ரத்து செய்ய கோரியும் சட்டமன்ற செயலாளர் உரிமைக்குழு சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடானது செய்யப்பட்டிருந்தது. மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த தலைமை நீதியரசர் அமர்வானது இடைக்கால தடையை நீக்க மறுத்ததுடன் மேல்முறையீட்டு மனுக்கள் குறித்து எதிர்க்கட்சி தலைவரான மு க ஸ்டாலின் உட்பட 18 எம்எல்ஏக்களும் 4 பதிலளிக்க வேண்டும் என்று ஒரு உத்தரவை தலைமை நீதியரசர் அமர்வானது உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் உரிமைகள் நோட்டீஸுக்கு விதித்த தடையை நீக்க கோரி தனி நீதிபதி முன்பாக இருக்கும் வழக்கில் பேரவை செயலாளர் கே சீனிவாசன் மனு தாக்கல் ஒன்றை செய்துள்ளார். அவர் தாக்கல் செய்திருந்த அந்த மனுவில் குறிப்பிட்டுள்ளது என்னவென்றால் சட்டமன்றத்திற்குள் குட்கா கொண்டு வந்தது உரிமை மீறலா இல்லையா என்பது குறித்து தீர்மானிக்க உரிமை குழுவுக்கு சுதந்திரம் அளித்துள்ள நிலையில் நோட்டீஸுக்கு தடை விதித்தது தவறானது என்றும் நோட்டீஸுக்கு ஆஜராகி விளக்கம் அளிக்க வாய்ப்பளித்துள்ள நிலையில் அதில் ஆஜராகாமல் தொடர்ந்து வழக்கில் தடை விதிக்கப்பட்டுள்ளதாக மேற்கொண்டு விசாரணை நடத்த முடியாத நிலை உள்ளதாகவும் அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. மேலும் நோட்டீஸ் மீதான தடையை நீக்க கோரும் மனு நீதிபரிசர புஷ்பா சத்யநாராயணன் முன்னிலையில் விரைவில் விசாரணைக்கும் வர உள்ளது. பிரபாவதி, கூடுதல் தகவல்களுக்கு நன்றி மகேஸ்வரி.